வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த சித்திரைக்கலை விழாவை பற்றி தான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. சித்திரைக்கலை விழா நிறையா நம்மளுடைய கஸ்டமரோட குழந்தைகளும் நிறைய வெளியில இருந்தும் பிள்ளைங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த சித்திரைக்கலை விழா வந்து நம்மளோட 9வது வருடம், இது வந்து 9வது வருஷம் சித்திரைக்கலை விழாவுக்கு. இது ரொம்பவே சிறப்பாக நடந்தது. இதில் வந்து ஓவிய போட்டி, பயிற்சி போட்டி, பாட்டு போட்டி, இது எல்லாமே இருந்தாலும் இந்த தடவை பேச்சு போட்டிக்கு நிறையவே வந்து குழந்தைங்க வந்திருந்தாங்க. அவங்க அவங்களோட தனித்திறமையை காட்டுறதுக்கான ஒரு பெரிய களமாக இது இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய குருஜி வேலூர் திரிசக்தி வராகி பீடத்திலிருந்து ஐயா வராக குருஜி வந்திருந்தாங்க. அவருடைய வருகை வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. அன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாளும், அதனால் அன்னைக்கு திடீர்னு ஒரு பிளான் பண்ணி அங்கே கேக்கெல்லாம் கட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு நடுவுலேயே அதுவும் நடந்தது. அதுவும் வந்து ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிருச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பாட்டு போட்டியிலையும் சரி, ஓவிய போட்டியிலையும் சரி, எங்களுடைய எப்போவுமே எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நிறைய பேர் இருந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பிள்ளைங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு, மெடல் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ யாருமே வந்து வெறுங்கையோடு வீட்டுக்கு போகலை. ஏன்னா குழந்தைங்களை ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த போட்டி எல்லாமே நடத்துகிறோம். அதுவும் தமிழ் மொழியில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரணும் அப்படின்றதுக்காக. உண்மையிலே இந்த தடவை எனக்கே ரொம்ப சந்தோஷமாக பூரிப்பாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா குழந்தைகள் வந்து பேச்சு போட்டியில் பேசினது தான். அவ்வளோ அழகாக அந்த குட்டி குட்டி குழந்தைங்க அவங்களுடைய கருத்துக்களை பேசினாங்க. அது மாதிரி கடலூரில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி வந்து கடலூர்லேருந்து வந்திருந்தாங்க. மேடவாக்கம், மடிப்பாக்கம், அந்த மாதிரி திருவற்றியூர், அந்த மாதிரி எல்லா ஏரியாவில் இருந்தோம், லாங்கில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. வந்து அது மாதிரி அவங்களுக்கு மத்தியானம் லஞ்சும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மதிய உணவும் நம்மளே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால எல்லாருக்குமே வந்து அது ரொம்பவே வசதியாகவும் இருந்தது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக திருப்திகரமாக வந்து கிளம்புனாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு கூடவே இருந்து பக்கபலமாக இருந்து செஞ்சு கொடுத்தது வந்து கவிஞர் கலக்கல் கந்தசாமி அவர்கள். அவரும் அவங்க குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம்னு இங்கே நம்ம சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 27 இடத்துல வந்து நடந்துட்டுருக்கு. பார்க்கில் இதில் இது வந்து எந்த வித பண கட்டணமும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளுடைய திறமைகளை அங்கே போய் நம்ம காட்டலாம். அதாவது பேசுகிற பேச்சு திறமையை எல்லாரும் வளர்த்துக்கணுன்றக்காக பார்க்கில் நடக்கக்கூடிய அது நிகழ்ச்சி. அந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்திலிருந்து அதோட நிறுவனர் தாமோதரன் ஐயா வந்திருந்தாங்க. திருக்குறள் மாமணி தாமோதரன் ஐயா. நம்மெல்லாம் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா வெறும் வார்த்தைகளாக இருக்கும். அவரோடது முழுக்க முழுக்க திருக்குறள்லேயே இருக்கும். அதுதான் அவரோட சிறப்பே. அவ்வளோ அழகாக வந்து பேசினார். அவரோட பேச்சை வந்து அத்தனை பேரும் ரசித்து கேட்டாங்க. அதை மாதிரி கவிஞர் கபிலர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பழைய பாடலாசிரியர், பழைய படங்களுக்கு நிறையவே வந்து அவங்க அப்பா வந்து பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. கவிஞர் கபிலரும் நம்மளுக்கு நடுவராகவும் சிறப்பு விருந்தினராகவும் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்தாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதை மாதிரி இன்னொரு சிறப்பு விருந்தினராக எங்களுடைய மாமனார் சிவநெறி திருத்தொண்டர் குருவருட்செல்வர் ஆ செல்வகணபதி அவர்களும் வந்திருந்து நிகழ்ச்சியை ரொம்பவே வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இது பெரியவங்களோட ஆசையினாலையும் சரி, குழந்தைங்களோட ஆர்வத்தினாலும் இந்த சித்திரைக்கலை விழா வந்து அவ்வளவு சிறப்பாக நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் 9:30 ஆரம்பித்த நிகழ்ச்சி, நாங்கள் இது பதக்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:00. ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம 1 மேலே அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2:30 தான் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ண முடிஞ்சது. பட் மக்கள் அத்தனை பேரும் அவ்வளோ ஒத்துழைச்சு சந்தோஷமாக கூட இருந்து, அதாவது எந்த ஒரு சின்ன சின்ன சச்சரவோ எதுவுமே இல்லாமல் அவ்வளோ மக்கள் ஒன்றா இருந்திருந்தது வந்து எங்களுடைய ரொம்பவே வந்து எங்களுடைய பலமாக அதை பார்த்தோம். ஏன்னா
ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு சிறக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம ஒரு பக்கம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணோம் அப்படின்னா கூட வந்திருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு தான் ஒரு நிகழ்ச்சியவே வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்பவே வந்து நிறைவு பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பாட்டு போட்டிக்கு பார்த்திங்கன்னா லலிதா மேடம் வந்து ஜட்ஜாக வந்திருந்தாங்க, வைதேகி மேடம் இருந்திருந்தாங்க, அப்புறம் ஓவிய போட்டிக்கு திவ்யா மேடமும் சுரேஷ் சார் அப்புறம் கைலாஷ் இவங்க எல்லாருமே வந்து ஓவிய போட்டிக்கு வந்து நடுவர்களாக இருந்தாங்க. ரொம்பவே சிறப்பாக இந்த போட்டி வந்து நடந்தது. அடுத்த வருடம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. ஒரு சில பெரியோர்கள் வந்திருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா குழந்தைங்க பேசுகிறத கேட்குறதுக்காகவே வந்திருந்தாங்க. வந்து உட்காந்து முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து இன்றைக்கி ஒரு மனநிறைவோடு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னுட்டு. அடுத்த வருடம் நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த சித்திரை கலைவிழாவில் கலந்துக்கோங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.